லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது மிஸ்டர் ஃபேங்க் அவருடைய லைஃப்ல இது வரைக்கும் அவர் மறந்த எல்லா விஷயமும் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல அவருடைய பிரதர் லீ கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி சாக்ஷி அவர்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க மூணு பேருமே ஒரு கிளப்புக்கு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபேங்கும் சாக்ஷியும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபியூம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பெர்ஃபியூம் எடுத்து நம்ம ஃபேங்க் அவர் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு நேரா போய் அவர் கூட சாக்ஷி டான்ஸ் பண்ற மாதிரி இன்வைட் பண்றாரு. நம்ம சாக்ஷி அந்த பெர்ஃபியூம்ல இருந்து வர அந்த ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணதுனால நம்ம ஃபேங்க் மேல அட்ராக்ட் ஆகி ஸ்டேஜ்ல ஏறி அவங்களே மறந்து அவர் கூட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சாக்ஷி கிட்ட இருந்து அவங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபேங்கும் லீ ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு பிளான தான் போட்டுருப்பாங்க. ஃபேங்க் நினைச்ச மாதிரியே சாக்ஷி கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். சாக்ஷி உனக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும், மிஸ்டர் ஃபேங்க் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீங்க சிங்கிளா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுடைய லைஃப்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அந்த விஷயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சாக்ஷி அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாம. சோ செகண்ட் குவெஸ்டினா நம்ம ஃபேங் அவங்களுடைய பேக்ல இருந்து அந்த டாடா ஐஸ் எடுத்து, இது உன்னுடைய பெட்டா, இதோட பேர் என்ன, இதுவும் உன்னுடைய பிளானட் சேர்ந்ததா, இந்த டாடா ஐஸ் பேசுமா, இதால வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா குவெஸ்டினும் கேட்டுறாரு. நம்ம சாக்ஷியும், இந்த டாடா ஐஸோட நேம் ஷபு, இது என்னுடைய பிளானட்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தது, ஆனா இந்த பூமிக்கு வந்த அப்புறம் அந்த டாடா ஐஸோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி தான் அது என்கிட்ட பேசிட்டு இருக்கு, இதுதான் எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணும், இந்த ஷபு தான் என்ன ரொம்பவே டேலண்டான ஆளு அப்படின்னு நம்ம சாக்ஷியும் எல்லா உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஷபு எடுத்து நம்ம ஃபேங்கும் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, அவருடைய பாக்கெட்ல. சோ லாஸ்டா கடைசி குவெஸ்டினே கேக்குறாரு, நீ ஏலியன் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் இன்னும் பூமியில இருக்க, என்னால எங்க கூடவே ஹியூமன்ஸ் மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம சாக்ஷியும், கண்டிப்பா என்னால ஹியூமன்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் என்னுடைய அனன்ஷியேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்காகவும் தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன், அது உன்னுடைய செஸ்டுக்குள்ளார தான் இருக்கு, என்னுடைய அனன்ஷியேட்டரை மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு அது உனக்கு தான் ரிஸ்க், நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க யார் கண்ணிலையும் படாம தனியா வேற ஏதாவது இடத்துல ஸ்டே பண்ணி கொஞ்ச நாள் இறந்து போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சாக்ஷி எல்லா உண்மையும் ஃபேங்க் கிட்ட சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த பெர்ஃபியூம்க்கான 3 நிமிஷமும் முடிஞ்சிருது. சாக்ஷி கொஞ்சம் தெளிவாயிட்டு ஃபேங்க பார்த்த உடனே, மிஸ்டர் ஃபேங்க் நீங்க எப்படி இங்க, அவரும் இதை கேட்ட உடனே, இப்ப அந்த விஷயம் முக்கியம் இல்ல, என்னுடைய செஸ்ட்ல இருந்து அந்த அனன்ஷியேட்டர் எடுத்துட்டு உன்னுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல, எனக்கு என்ன ஆனாலும் என்ன பத்தி கவலை இல்ல, உன்னுடைய அனன்ஷியேட்டர் நான் மறுபடியும் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு ஃபேங்க் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற சாக்ஷியும், மிஸ்டர் ஃபேங்க் தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க, எனக்கு என்னுடைய அனன்ஷியேட்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அது நீங்க உங்களுடைய செஸ்ட்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம், இந்த விஷயத்தை பத்தி நீங்க இனிமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சாக்ஷி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபேங்க் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டரை மீட் பண்ணி அவருடைய செஸ்ட்ல இருந்து அந்த அனன்ஷியேட்டர் எடுக்கிறதுக்கான சர்ஜரியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரும் நம்ம ஃபேங்க் கிட்ட நிறைய டைம் சொல்லி பாக்குறாரு, உங்களுடைய செஸ்ட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நாங்க பண்ண போற அந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகுமான்னு எங்களுக்கே தெரியாது, உங்க ஹார்ட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்டை எடுக்காம இருந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஃபேங்க் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நம்ம லீயே டென்ஷன் ஆயிருக்கும். ஃபேங்க் தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காது, இந்த சர்ஜரி நீ பண்ணா கண்டிப்பா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஏன் தெரிஞ்சும் கூட இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம லீ கேட்ட உடனே ஃபேங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கார் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்னுடைய லைஃப் சேவ் பண்றதுக்காக தான் சாக்ஷி அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்துதான் என்ன காப்பாத்தினா, இப்ப சாக்ஷிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஃபேங்க் லீ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய பாக்கெட்ல வச்சிருந்த அந்த டாடாஸ் அந்த ஷபுவோட ஞாபகம் நம்ம ஃபேங்கே வருது. அந்த டாடாஸ் எடுத்து பார்த்துட்டு சாக்ஷியை விட இந்த டாடாஸ் ரொம்பவே ஸ்மார்ட் சொன்னா, இந்த விஷயத்துல இந்த டாடாஸ்ல நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இந்த டாடாஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு டேபிள்ல ஸ்கெட்ச், மார்க்கர்ஸ், பென்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வச்சுட்டு இந்த ஷபு கூட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம ஃபேங்க் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, நீ யோசிக்கிற விஷயத்தை என்கிட்ட எப்படி சொல்ல முடியும், ஏதாவது எனக்கு புரியற மாதிரி டைரக்ஷன் காட்டுன்னு சொல்லி ஃபேங்க் சொன்ன உடனே அந்த ஷபுவும் கீபோர்டு பார்த்து கை காட்டிடுது. நம்ம ஃபேங்க் அந்த ஷபுவை கீபோர்டு மேல வச்ச உடனே அது அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டதோ எல்லா விஷயத்தையுமே டைப் பண்ண ஆரம்பிக்குது. மிஸ்டர் ஃபேங்க் நீங்க சர்ஜரி பண்ணி உங்க செஸ்ட்ல இருந்து அந்த அனன்ஷியேட்டரை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஆனா என்னால கண்டிப்பா அது உங்களுடைய செஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும், எங்க பிளானட்ல நாங்க ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த அனன்ஷியேட்டரை என்னால வெளியெடுக்க முடியும், நீங்க சர்ஜரி பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல மட்டும் என்ன அலவ் பண்ணுங்க அப்படின்னு இந்த டாடாஸ் ஹெல்ப் பண்ற விஷயத்தை பத்தி நம்ம ஃபேங்க் கிட்ட சொல்லிடுது. மிஸ்டர் ஃபேங்க் அது மட்டும் இல்லாம சாக்ஷியை இப்ப எந்த ஃபுட்டும் எடுக்க விடாதீங்க, இந்த அனன்ஷியேட்டர் நம்ம வெளியே எடுக்கிற வரைக்கும் அவளுக்கு அதிகமா லிக்விட் ஐட்டமா தான் கொடுக்கணும், உங்க கிட்ட இருந்து அந்த அனன்ஷியேட்டர் வெளியெடுத்து சாக்ஷி அவளுடைய பிளானட்டுக்கு போற வரைக்கும் அவள் லிக்விட் ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த டாடாஸ் நம்ம ஃபேங்க் கிட்ட சொல்லிடுது. இப்ப அப்படி கட் பண்ணா நம்ம சாக்ஷி அவங்களுடைய ரூம்ல அந்த ஷபுவை தான் தேடிட்டு இருக்காங்க. இது எங்கதான் போச்சு, இது நம்ம கிட்ட தானே லாஸ்டா இருந்தது அப்படின்னு நம்ம சாக்ஷி யோசிச்சு பார்க்கும்போது தான், ஒருவேளை நம்ம அந்த கிளப்ல ஃபேங்க மீட் பண்ணும்போது அவர் நம்ம கிட்ட இருந்து எடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா அப்ப அவங்களை மீட் பண்றதுக்காக நம்ம ஃபேங்கோட அசிஸ்டன்டே வந்துடுறாரு. நேரா வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மிஸ் சாய் கிட்ட சாக்ஷிக்கு இனிமே ஃபுட் ஐட்டம் எல்லாம் சாப்பிடறதுக்கு எதுவும் தராதிங்க, அவங்களுக்கு ஃபுல்லா எனர்ஜி ட்ரிங்க், லிக்விட் ஐட்டம்ஸா கொடுங்க, இதெல்லாம் தந்துட்டு வர சொல்லி மிஸ்டர் ஃபேங்க் தான் இங்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருக்கிட்டமே சொன்ன உடனே சாக்ஷியும், எப்படி மிஸ்டர் ஃபேங்க் நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயம் தெரியும், ஒருவேளை உண்மையாவே நம்ம டாடாஸ் அவர்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு அந்த ஷபுவை பத்தி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க. மிஸ்டர் ஃபேங்க் கிட்ட என்னுடைய பெட் அந்த டாடாஸ்
பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி கேட்ட உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் ஆமா அந்த டாடைஸை மிஸ்டர் ஃபேங்குலியும் தான் வச்சிருந்தாங்க. மிஸ்டர் ஃபேங்க் அந்த டாடைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நம்ம சாட்சி கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போனதை கேட்டு நம்ம சாட்சியை கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம ஷபு மிஸ்டர் ஃபேங்க் கிட்ட இருந்தா கூட அது பேசுறதுதான் நம்மளை தவிர வேற யாருக்குமே கேட்காது, அப்புறம் எப்படி அது மிஸ்டர் ஃபேங்க் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்ம சாட்சி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபேங்க் அவருடைய சர்ஜரிக்கு தேவையான விஷயத்த பத்தி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த ஆப்ஜெக்ட் அவருடைய ஹார்ட்ல இருந்து வெளியெடுக்கிறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம்ன்றதுனால இந்த சர்ஜரியால மிஸ்டர் ஃபேங்க் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா டாக்டர்ஸுமே இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் இப்படி பண்றதை பார்த்துட்டு நம்ம ஃபேங்க் டென்ஷன் ஆகிட்டு உங்களால இந்த சர்ஜரியை பண்ண முடியலன்னா பரவாயில்ல நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்றேன் அப்படின்னு நம்ம ஃபேங்க் ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துடுறாங்க. ஒரு பெஸ்ட் டாக்டரையும் அவங்க கூடவே கூப்பிட்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் ஃபேங்க் இவர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இவரால கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண முடியும், நீங்க மத்த டீடைல்ஸ் இந்த டாக்டர் கிட்ட கிளியரா பேசுங்கன்னு சொல்லிட்டு ஜியாங் நம்ம ஃபேங்க் அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அந்த இடத்த விட்டு போன அப்புறம் நம்ம லியும் நீ இந்த விஷயத்தான் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கே என்ன, என்னுடைய பிரதருடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அவன் இந்த சர்ஜரி பண்ண விடாம எப்படி தடுக்கணும்ன்றதை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி ஒரு சர்ஜரியை பண்றதுக்காக உன் கூடவே ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம லீ அவங்க கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருக்கும் போதுதான் ஜியாங்க அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. மிஸ்டர் ஃபேங்க் அவர் எடுத்திருக்கிற ஒரு முடிவை மாத்திக்கவே மாட்டார். அவர் சர்ஜரி பண்ணணும்ன்ற முடிவு பண்ணதுனால இந்த ஹாஸ்பிட்டல்ல முடியலனா வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பா பண்ணிடுவார். அவர் இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் டாக்டர் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மிஸ்டர் ஃபேங்க் என் கூட இல்லனாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அவருடைய ஹெல்த் மேல எனக்கு எப்பவுமே அக்கறை இருக்கு அப்படின்னு ஜியாங் சொன்ன அப்புறம் தான் நம்ம லீக்கும் புரியுது. ஜியாங் இவ்வளவு நாளா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீனு உண்மையாவே ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு நம்ம லீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே கட் பண்ணா லீயை மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம சாட்சி அவனை தனியா வர சொல்லியிருக்காங்க. இங்க பாரு லீ, உனக்கே நல்லா தெரியும் இந்த பூமிக்கு நான் வந்தப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா அது நீ மட்டும்தான், என்கிட்ட போய் சொல்லாம எந்த விஷயத்தையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு, என்னுடைய டாடைஸ் இந்த ஷபு உங்ககிட்ட தானே இருக்கு, மிஸ்டர் ஃபேங்கால என்னுடைய டாடைஸ் கிட்ட எப்படி பேச முடிஞ்சது அப்படின்னு நம்ம சாட்சி கேட்ட உடனே இந்த லீயும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறோம். அந்த டாடைஸ் மிஸ்டர் ஃபேங்க் கிட்ட கீபோர்டு யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணிச்சு, உனக்கு இப்ப இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் பத்தியும் அதுதான் சொல்லிச்சு, அதே மாதிரி அது என்னுடைய பிரதருடைய ஹார்ட்ல இருந்து அந்த அனன்சியேட்டர் எடுக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கு அப்படின்னு நம்ம லீ சொன்ன உடனே இந்த விஷயத்தை கேட்டு சாட்சி ஷாக் ஆகிடுறாங்க. அனன்சியேட்டர் எடுக்கிறதுக்கு என்னுடைய டாடைஸ் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிச்சா, இப்ப மிஸ்டர் ஃபேங்க் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இப்ப உடனே நம்ம ரெண்டு பேருமே அங்க போயாகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஃபேங்க மீட் பண்றதுக்காக வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண அப்புறம் நம்ம சாட்சியால சுத்தமா ஒண்ணுமே முடியல, அவங்க நடக்கலாம் ட்ரை பண்றாங்க ஆனா எனர்ஜி இல்லாததுனால அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழற மாதிரி விழுந்துட்டே இருக்காங்க. சாட்சி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றத பாத்துட்டு நம்ம லீயும் சாட்சி ஃபேங்க் என்கிட்ட சொல்லியிருக்கான் உனக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு, நீ ஏன் இந்த டைம்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்க, அந்த டாடைஸ் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, அது மட்டும் இல்லாம ஃபேங்கோடைய சர்ஜரிக்கு அதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கு, இந்த விஷயத்துக்கு எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயப்படுறன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம சாட்சியும் அந்த டாடைஸ் ஷபு என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஆனா அதுக்கு நான் மிஸ்டர் ஃபேங்க் எந்த அளவுக்கு நான் விரும்புறேன்ற விஷயம் அதுக்கு தெரியாது, அந்த டாடைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் மிஸ்டர் ஃபேங்கோடைய செஸ்ட்ல இருந்து எப்படியாவது அந்த அனன்சியேட்டர் வெளியெடுத்து என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த அனன்சியேட்டர்ல இருந்து சிக்னல் கொடுத்து என்னுடைய பிளானட்க்கு என்ன அனுப்பி வைக்கணும், அது மட்டும்தான், அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த டாடைஸ் என்ன ரிஸ்க் வேணும்னாலும் எடுக்கும், மிஸ்டர் ஃபேங்கோடைய லைஃப் பத்தி அது கொஞ்சம் கூட கவலைப்படாது, என்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும்ன்ற விஷயத்தை பத்தி மட்டும்தான் அது யோசிக்கும், இப்ப என்னால சுத்தமா நடக்க முடியல மிஸ்டர் ஃபேங்க் கிட்ட என்ன உடனே கூப்பிட்டு போ அப்படின்னு நம்ம சாட்சி சொன்ன உடனே லீயும் அவங்கள தூக்கிட்டே நம்ம ஃபேங்க் அட்மிட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த எமர்ஜென்சி வார்டு வரைக்குமே போயிடறோம். அந்த இடத்துல தான் ஜியாங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள நம்ம ஃபேங்க் தேவையான சர்ஜரி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய செஸ்ட் ஆபரேட் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டாடைஸ் நம்ம ஃபேங்க் பக்கத்துல இருந்து வெளியே வருது. கரெக்டா டைம் பார்த்து அந்த டாடைஸ்க்கு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிடுது. நம்ம ஃபேங்க் அப்புறம் அவரை சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ், இங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம லீ அப்புறம் ஜியாங் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிறாங்க. நம்ம சாட்சியை தவிர அவங்களும் அந்த ஷபு கிட்ட இவ்வளவு போராடி பாக்குறாங்க. ஷபு நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது, உனக்கே நல்லா தெரியும் மிஸ்டர் ஃபேங்க் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு, நான் மட்டும் நினைச்சிருந்தா அந்த அனன்சியேட்டர் அவர்கிட்ட இருந்து எப்பவும் எடுத்துருக்க முடியும், ஆனா என்னால மிஸ்டர் ஃபேங்குடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீ அந்த அனன்சியேட்டர் எடுக்காத அப்படியே விட்டுரு, எனக்கு என்னன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நம்ம சாட்சி அழுதுட்டே அந்த ஷபு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பதிலுக்கு சாட்சி, நம்ம பிளானட்ல இருந்து நம்ம ஒரு முக்கியமான வேலைக்காக ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம், ஆனா நம்ம பூமியில லேண்ட் ஆகிட்ட அப்புறம் மிஸ்டர் ஃபேங்க நீ மீட் பண்ணுவ, உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், கடைசியில இந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுவீங்கன்னு நீ கண்டிப்பா நினைச்சே இருக்க மாட்டேன், இப்ப நீ மிஸ்டர் ஃபேங்க் எதுவும் ஆக கூடாது நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும், என்ன இந்த விஷயத்துல நம்பு, மிஸ்டர் ஃபேங்கோடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த அனன்சியேட்டரை நான் கண்டிப்பா வெளியே எடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ அதோடைய ஹெல்ப்பால நம்ம பிளானட்டுக்கு நீ கண்டிப்பா போகணும், உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனையை நீ சரி பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ உங்ககிட்ட இருக்கிற மேஜிக் பவர் உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி நம்ம பிளானட்க்கு போன அப்புறம் இந்த எல்லா விஷயமும் உனக்கு கிடைச்சிடும், அதுக்கப்புறம் நீ மிஸ்டர் ஃபேங்க வந்து கண்டிப்பா மீட் பண்ணுவேன், நான் இப்ப உனக்காக இந்த அனன்சியேட்டர் எடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த டாடைஸ் அதோடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஃபேங்கோடைய ஹார்ட்ல இருந்து அந்த அனன்சியேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்க ஆரம்பிக்குது. அவருடைய செஸ்ட்ல இருந்து அந்த அனன்சியேட்டர் ரிமூவ் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால டிஜிட்டலாவே பார்க்க முடியுது. நம்ம சாட்சியும் ஃபேங்க் எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டே பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த டாடைஸ் அந்த அனன்சியேட்டரை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துருது. ஆனா நம்ம ஃபேங்க் சுத்தமா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டதுனால அந்த டாடைஸ் அதுகிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் நம்ம ஃபேங்கோடைய உடம்புல டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருது. அந்த டாடைஸ் கிட்ட இப்ப கம்ப்ளீட்டா எனர்ஜியே இல்லாததுனால ஷட் டவுன் ஆகுற மாதிரி அதோடைய ஓட்டுக்குள்ளறையது போயிடுது. ரொம்ப
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேங்கோ மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடுறாரு. கரெக்டா அவர் சுத்தி ஃப்ரீஸ் ஆகிருந்த எல்லாருமே மறுபடியும் நார்மல் ஆகிடுறாங்க. அந்த அனன்சியேட்டரை ரிமூவ் ஆகிட்டதுனால எல்லா டாக்டர்ஸும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த சர்ஜரியை ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த ஆபரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து நம்ம சாட்சி கிட்ட, மிஸ்டர் ஃபேங் தான் இது உங்ககிட்ட தர சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, உங்களுடைய இடத்துக்கு போறதுக்காக இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாரு. அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் நம்ம சாட்சி கிட்ட அவங்களுடைய அனன்சியேட்டரையும் தந்துடுறாங்க, அந்த டாட்டைஸையும் தந்துடுறாங்க. ஆனா அந்த டாட்டை ஷடோன் ஆகிட்ட மாதிரி இருக்கிறதுனால நம்ம சாட்சி கிட்ட அது சரியா பேச மாட்டேங்குது. உங்களும் ஷபு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க, இந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப மிஸ்டர் ஃபேங்குடைய நிலைமை எப்படி இருக்கு, என்கிட்ட நீ எப்பவுமே பேசுற மாதிரி ஏதாவது பேசு அப்படின்னு அவங்க அந்த டாட்டைஸ் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் அதுவும் பதில் சொல்லிடுது. மிஸ்டர் ஃபேங்க் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்ம பிளானட்க்கு உடனே போயாகணும். இப்ப இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நீ சீக்கிரமா போன்னு சொன்ன உடனே நம்ம சாட்சியும் லீ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.